எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், மனிதனுடைய யோசனைகள் அநேகமா இருக்கும், கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் 10 பேர் சதி ஆலோசனை செய்தார்கள், ஒன்றும் நிலைக்கவில்லை. கர்த்தருடைய யோசனையே நிலை நின்றது. காரணம், அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நல்லா கவனிங்க, யோசேப்பு உபத்திரவத்துல பொறுமையா இருந்தார், நம்பிக்கையிலே இல்லாட்டி கனவுலே சந்தோஷமா இருந்தார், ஜெபத்துல தேவனோட கனெக்ஷன்ல அவன் உறுதியா இருந்ததுனால ஏற்ற சமயம் வரும்பொழுது கர்த்தர் சம்பந்தமே இல்லாத உயர்வை மேன்மைய ஆண்டவர் கட்டளையிட்டார். யோசேப்பின் சகோதரர்கள் கொலை செய்யும்படி ஆலோசனை சதி யோசனை பண்ணினார்களா, ஆனா தேவனுடைய யோசனை ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் யோசனை பண்ணிட்டு இருக்க, தேவனுடைய யோசனையை தான் நிலை நின்றது. நல்ல கவனிங்க, குழியில தூக்கி எறியப்பட்ட யோசேப்பு சிங்காசனத்துல போய் விழுந்தார். மோவாப் தேசத்தால் தூக்கி எறியப்பட்ட ரூத்து போவாசுடைய நிலத்திலே விழுந்தார். சிங்க கெபியில தூக்கி எறியப்பட்ட தானியேல் பிரதான மந்திரியாய் அரியணையில வந்து விழுந்தார். யார் உங்களை தூக்கி எறிந்தாலும் விழ வேண்டிய இடத்துல விழ வைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். காரணம், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. இதனால கூட மனுஷனுடைய யோசனை தேவனுடைய யோசனை இல்லாட்டி தேவனுடைய திட்டம் என்ன என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். நல்ல கவனிங்க, தேவன் தரிசனத்தை கொடுக்கிறவர், வாழ்க்கைக்கு வேண்டிய நோக்கம் திட்டம் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது முடிவையும் தேவன் வெளிப்படுத்தி தரிசனத்தை நோக்கத்தை திட்டத்தை கொடுத்து அதற்கென்றே நம்மளை உதவி செய்கிறவர். மனுஷன் தரிசனத்தை கெடுக்க நினைக்கிறவன், தரிசனத்தை அழிக்க நினைக்கிறவன் பிசாசு அவன் மூலமாய். சம்பந்தமே இல்லாத கனவுகளை கொடுக்கிறவர் தான் கர்த்தர். ஆடு மேய்க்கிறவன அரசனா ஆண்டவர் என்ன செய்வார், தரிசனம் கொடுப்பார். மாடு மேய்த்த மாடுகளுக்கு முன்பாய் சென்ற சவுல எம்பரர் சக்கரவர்த்தியா ஆண்டவர் உயர்த்தினார், கனவு கொடுத்த. பாத்தீங்கன்னா மாமனார் வீட்டுல 80 வயது வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஹோப்லெஸ், நம்பிக்கை இழந்த மோசேக்கு ரட்சகனாய் விடுவிக்கிறவனாய் முச்சடியில் எழுந்தருளி கனவுகளை கொடுக்கிற தேவன். பெரிய சம்பந்தமே இல்லாத கனவுகளை கொடுக்கிறவர் தான் தேவன். ஆனா மனிதன் கனவுகளுக்கு எரிச்சல் அடைகிற, இன்னொரு வகையில் சொல்ல போனா உங்களுக்கு கொடுக்கிற கனவு ஒரு சிலருக்கு எரிச்சலை கூட கொண்டு வரலாம். அந்த அளவு தேவன் பெரிய பெரிய கனவுகளை எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். அவனவன் திராணிக்கு தக்கதாக, அவனவன் திறமைக்கு தக்கதாக கனவுகளை தரிசனங்களை சொப்பனங்களை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவன். இன்னும் பாத்தீங்கன்னா வார்த்தை நிமித்தம் மனிதன் பகைக்கலாம், வார்த்தை நிமித்தம் குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த வார்த்தை தான் தேசத்துக்கு வரும், தேசத்தின் அதிபதியினுடைய கலக்கங்களை ஆவி கலங்கி போனதான் பார்வோனுடைய ஆவி. அந்த கலக்கங்கள் நீக்கப்பட்டது எப்போ தெரியுமா, யோசேப்பினுடைய வார்த்தை நிமித்தம் தான். உங்களுடைய வார்த்தை கலகத்தை கொண்டு வரமானால் உங்களுடைய வார்த்தை அநேக கலக்கங்களை நீக்கப் போகிறது என்று அர்த்தம். உங்களுடைய வார்த்தை நிமித்தம் சம்பந்தமே இல்லாமல் தவறாய் புரிந்து கொண்டு கலகம் பண்ணினால் உங்களுடைய வார்த்தை பார்வோனுக்கும் விஐபிகளுக்கும் ராஜாக்களுக்கும் போக வேண்டிய வார்த்தையை நம் வாயிலே வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். இன்னும் பாத்தீங்கன்னா பலவர்ன அங்கேயே கலற்றி அவமானப்படுத்துகிறவன் தான் மனிதன் இல்லாட்டி பிசாசு சத்துரு. ஆனா மெல்லிய வஸ்திரங்களை உடைத்து அழகு பார்க்கிறவர் கர்த்தர். யோசேப்பின் பிரச்சனை கதை முடிந்தது என்று நினைக்கும் பொழுதுதான் தேவன் அதை
குட் பிகினிங்காக பார்க்கிறார். குழியில தள்ளப்பட்ட அவன் நம்பிக்கை ஒரு 10 நிமிஷம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு மணி நேரம் குழியில கடந்து போச்சுடா நம்ம வாழ்க்கை, முடிஞ்சிச்சுடா சுவாமி, கனவாவது கனவாவது, கர்த்தராவது கர்த்தராவதுன்னு கூட மனசுல எண்ணங்கள் வந்திருக்கலாம். ஆனா தேவன் எப்பொழுதுமே நல்ல ஆரம்பங்களை ஆரம்பிக்கிறார். உங்களில நற்கரியே தொடங்கினவர் இடையில விட மாட்டார். வீடை வாங்க பணம், அட்வான்ஸ் கொடுக்க பணம் கொடுத்தவர் முடிக்க பணம் தருவார். நிலங்களை வாங்க அட்வான்ஸ் கொடுத்த வைத்தவர் அதை முடிக்க பலன் தருவார். வண்டிக்கு டியூக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு பலன் தருவார். தேவன் உங்களை இடையில விட்டு விடுகிற தேவன் கிடையாது, முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன். சகோதரர்கள் செய்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், ஆனா யோசேப்பு செய்த ஊழியம் ஜீவனை கொடுக்கிற ஊழியம், ஜீவ ரட்சனை செய்கிற புதிய ஏற்பாட்டுடைய பவுலின் ஊழியம். தீவ செய்கிற மத யானை கூட்டம் தான் யோசேப்பின் சகோதரர்கள். ஆனா தேவன் தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து கண்மலையின் உச்சியில கொண்டு வந்து நிறுத்துகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நாங்கள் அடிமை என்று ஒத்துக்கொள்கிறார்கள், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ ஆளுகையும் அதிகாரமும் உள்ளவனாக இருக்கிறான். சோ தேவனுடைய திட்டம் வேறு, மனுஷனுடைய திட்டம் வேறு. நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. பாருங்க, தேவன் பெரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்ம மேல வைத்து அதை அவரோடு நெருங்க நெருங்க அறியும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. காரணம், அவர் ஆயத்தம் பண்ணினதை கண்கள் காணல, செவியால் கேட்கல, இருதயத்தால் உணரல. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு அன்பு கூறுவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது அவ்வளவு பெரிதாக இருக்கிறார். ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துவாராக. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணும். 76:10 சங்கீதத்தில் போட்டு, மனுஷனுடைய கோபம், சகோதரர்களுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணினது. எகிப்தில் உண்டாயிருக்கிற மகிமையை வந்து பாருங்கள் என்று அவன் சொல்லுகிறார். மீண்டும் கோபத்தை அவர் அடக்குவார். உங்கள் வாழ்க்கையில கூட மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்கப்படும், மிஞ்சும் கோபத்தை அவர் அடக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இவ்வளைக்காக நன்றி ராஜா. மனிதர்கள் எவ்வளவுதான் சதி யோசனை செய்தாலும் நீர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவர். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பெருமக்களோட உட்கார பண்ணுகிறவர். மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவர், அற்புதங்களை செய்கிற தேவர். நீரே ஆச்சரியமாய் அனுகூலமான வாசல்களை பிள்ளைகளுக்கு திறப்பீரார். தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீரார். புதிய பொருட்களை வாங்க பண்ணுவீராக, புதிய அன்றுவரை ப்ராப்பர்ட்டிகளை அட்வான்ஸ் போட்டு அதை முடிக்க உதவி செய்வீராக. புதிய வாகனங்கள், புதிய சம்பந்தங்கள், புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள், புதிய செல்போன் அன்றொரு பிள்ளைகளுக்கு எல்லாம் கட்டளையிடுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் பிதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.